குருச்சரணம் எல்லோருக்கும் எல்லா காலத்துக்கும் பயன்படக்கூடிய அரிய கலை ரேக்கி. நம்ம அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க தன்னுடைய 72வது வயதிலும் கடந்த 26 வருஷமா தொடர்ந்து லட்சக்கணக்கான ரேக்கி தீட்சை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆன்லைன்லையும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தீட்சை கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. பாதுகாப்பிற்கு, பண வரவிற்கு, வலி நோய்களை சரி செய்ய, குடும்ப ஒற்றுமைக்கு ரேக்கியை பயன்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். பிள்ளைகளும் மற்ற உலக மக்களும் எல்லா நன்மைகளும் பெற்று வளமோடு வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போறது சகல நோய்களுக்கும் தீர்க்க ஒரு மந்திரம். இதுல நிறைய விஷயம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, இதை மட்டும் சொல்லுவோம், ஏன்னா ரொம்ப ஷார்ட் தான், அதை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். கலியுகத்துல நிறைய வியாதிகள், ஏன்னா நம்ம ரொம்ப கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. இப்ப விமானத்தை கண்டுபிடிச்ச ஆரம்பிச்சிருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இங்க இருந்துகிட்டே எல்லாத்தையும் பேசுறோம் வைக்கிறோம், என்ன உலகமும் வந்துருச்சு. பிகாஸ் வி ஆர் என்டரிங் இன்டு த காஸ்மிக் பிளே. நம்ம வந்து காஸ்மோஸை வந்து என்ன பண்ணுறோம், அதை மீறித்தானே அதுக்குள்ளே போகிறோம். அப்போ போகிறப்ப என்ன ஆகும், இயற்கை வந்து இயற்கையினுடைய மாற்றங்கள் ஏற்பட்ட உடனே நிறைய பாதிப்புகள் வருது. நமக்கு எவ்வளோ லாபம் உண்டோ, ஃபார் எவ்வரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொன்னாங்க. எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதும் இருக்கும், ஒரு கெட்டதும் இருக்கும், அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதான் உலகத்தில் வந்து பல விதமான வியாதிகளும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த ஆல்சோ வாழ்க்கை பாதை எப்படி போயிடுச்சுன்னா டுவர்ட்ஸ் மணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது இருந்தால் எல்லாம் பண்ணலான்னா அது இப்போ அது இல்லை, அதனால ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறது இப்போ ப்ரூஃப் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் இந்த காலகட்டத்தில் எந்த மணியும் யாரையும் காப்பாற்ற முடியல, எவ்வளோ படிப்பும் யாரையும் காப்பாற்ற முடியல, உண்மையா இல்லை கண்ணுங்களா. அதனால இப்போ நம்ம இந்த மந்திரங்கள், அது இந்த மாதிரி தந்திரங்கள் இதமும் நம்ம செஞ்சு பார்க்குறோம். புரிஞ்சுச்சா? இந்த ரெண்யாசி என்ன பண்ணலாம் அப்படின்னா இறைவனை எடுத்து 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 நிறையா ஜென்ம எடுத்து கடைசியால் என்ன பண்ணாப்புல சமகாரம் செய்யப்படுறாரு. அந்த மாதிரியில் சில பேருக்கு சில இதை அந்த குணங்கள் இருக்கும். அதை எப்போ பார்த்தாலும் யாரையாவது துன்புறுத்துறது, யாரையாவது வந்து கஷ்டப்படுத்துறது அப்படிலாம் இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணணும், இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, பொதுவாக நோய்கள் வந்து இரவு நேர வேலையில் அதிகம் வரும். எப்படின்னா ரொம்ப சூடு இருக்குது இல்லை ரொம்ப குளிர் இருக்குது அப்படின்னாலும் என்ன வந்துடும், அவங்களுக்கு வியாதி வரும். அது ஒன்று. ரெண்டாவது, சில பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக அனுமன் மாதிரி முடி இருக்கும். அவங்களுக்கு வந்து என்னென்னா எதுவுமே சீக்கிரமாக அவங்க ஆளாயிருவாங்க. தீய சக்திகளுக்கும் சரி அசுர சக்திகளுக்கும் சரி அவங்க ஈஸியாக ஆளாயிருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அவங்க உடம்பு ஈஸியாக எதுக்கும் பாதிக்கப்பட்டுரும். இல்லை தொற்று நோய்களும் நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற யுகத்தில் சீக்கிரமாக வந்துவிடும். அப்புறம் திருட்டு கொள்ளை போன்ற தவறான காரியங்கள் ஈடுபட்டவங்களும் மனம் திருந்த வைக்கும் இந்த மந்திரம். புரிஞ்சுதா? இந்த மந்திரத்தை ஏங்க அப்படின்னா இந்த மந்திரத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மந்திரத்தை எல்லாரும் கட்டாயமாக எல்லா நாளும் எப்போ பார்த்தாலும் இதை சொல்ல முடியாது. ஏன்னா நிறையா மந்திரங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒரு நன்னுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நன்னே எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு நிமிஷம் அதை நினச்சி பார்த்து விட்டுருங்க. அது ஒன்றும் இல்லை. இவ்வளோ மந்திரத்தின்னு சொல்லிகிட்டே இருக்காமல் நிறைய மந்திரங்கள் பேசப்படுது இல்லையா. நான் ஒருத்தி மட்டும் இல்லை நிறைய வருது. இந்த மாதிரி குழப்பிக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மந்திரத்தை எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக மனசில் வந்து ரொம்ப மன அழுத்தமான ஒரு விஷயம் இருக்குது, வெறுப்பாக இருக்குது, இதில் ரொம்ப கோபம் வருது அப்படிலாம் இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. தீராத வியாதிகள் யாருக்காருந்தா அவங்களை இதை சொல்ல சொல்லுங்க. ஏன்னா தீராத வியாதிகளுக்கு இது அருமையான இது. ஒரு கேன்சரு, அதுக்கப்புறம் ஈவன் இப்போ வந்துருக்க வைரல் இது, அதுக்கெல்லாம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான மந்திரம். இதை வந்து இதிலே போட்டு நீங்கள் ஒரு 1 hour கூட வந்து போடுற மாதிரி இன்டர்நெட்டில் கூட இருக்குது. இந்த மந்திரத்தை போட்டுக்கலாம். ஓம் ஹ்ரண்ய ஹர்பாய நமக, ஓம் ஹ்ரண்ய ஹர்பாய நமக. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் இதுலேயும் போட சொல்ல எழுதி அனுப்புவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க.
இதுலயே யூடியூப்லயே நீங்க போட்டீங்கன்னா இந்த மந்திரத்தையே வந்து சாட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபாரினர்ஸ் கூட இதை சாட் பண்ணி நான் பார்த்தேன், நீங்க போட்டு பாருங்க. அருமையான மந்திரம் இது, கட்டாயமா பிரச்சனை இருக்கவங்க தயவுசெய்து சொல்லிடுங்க கண்ணுங்களா, புரிஞ்சிச்சா? பிரச்சனை தாங்க முடியல ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, ஓம் ஹிரண்யகர்ப்பாய நமஹ அப்படின்னு சொல்லுங்க, அப்ப என்ன ஆகுது பாருங்க. சரிதான கண்ணுங்களா, இதை நான் ஷார்ட்டா முடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இது ஒரே ஒரு மந்திரம், அது மட்டும் உங்களுக்கு இப்ப போறோம், ரொம்ப குழப்ப வேண்டாம். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் நான் கண்ணுங்களா, பை டா சரிங்களேன்.